லங்ஸுக்கும் சொரியாசிஸ்க்கும் கனெக்ஷன் உண்டா? சொரியாசிஸ் எதனால பேசிக்காக ஏற்படுது மேம்? ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கின் டிசீஸ் வந்து நம்மளுக்கு தோலில் ஏற்பட்டக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னா நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. பேசிக்காக வந்து நம்மளுக்கு லங்ஸும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. சாதாரணமாக என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு சூட்சமான கருத்து வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸில் தான் நடக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் நம்மளுடைய லங்ஸையும் தாண்டி நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளோட ஸ்கின் மூலமாகவும் வந்து ஒரு 20% ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம க்யூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இன்டர்னலாக நம்மளுக்கு லங்ஸ் வந்து பலவீனமாக இருந்தது, லங்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, க்ரானிக்காக லங் டிசீஸ் இருந்துச்சு, இல்லை வீசிங் ஆஸ்மா அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும், எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கும் அலர்ஜி இருக்கவங்களுக்கும் இச்சிங், தடிப்பு தடிப்பாக ஸ்கின்ஸ்லலாம் வந்து நிறைய பேச்சஸ் வருது இல்லையா, இல்லை அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு இவங்களுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கும் வந்து அந்த அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரெண்டுக்குமே வந்து காமன் ஃபேக்டர் தான். ஸோ அதே மாதிரி இது வந்து லங் டிசீஸ்லேயும் இருக்கும், ஸ்கின் டிசீஸ்லேயும் இருக்கும். என்ன அப்படின்னா, காமனாக வந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டுலேயுமே நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு வியாதிகளையுமே வந்து நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகி காமிக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முதலே நம்மளை சித்தர்கள் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்காக வந்து நம்மளுக்கு நுரையீரலில் பிரச்சனைகள், நுரையீரலில் தொந்தரவு இருக்கும்போது நம்மளுக்கு பிற்காலங்களில் வந்து ஸ்கின் டிசீஸாகவும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி முன்காலத்திலே வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இப்போது சமீபத்தில் ரீசெண்டாக வந்து நம்ம பிரிட்டிஷில் வந்து இப்போ தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, 80% ஆஃப் தி லங் டிஸார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சில் வந்து பப்ளிகேஷன்ஸில் வந்து ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நுரையீரலை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம், நுரையீரலை நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம சொரியாசிஸ்லேருந்து நம்ம வந்து விடுபட்டு வந்துடலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு சொரியாசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ சொரியாசிஸோட இனிஷியல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா, இன்கேஸ் ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்கு வசதியாக இருக்கும். என்ன பேசிக் சிம்டம்ஸ் மேம்? ஓகே, இப்போது சளி தொந்தரவு இருக்குது, வீசிங் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தடலையில் வந்து ஃபஸ்ட்டு பொடுகு ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ பொடுகு இருக்கவங்களுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சளி தொந்தரவு வர ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பொடுகு வந்து நம்மளுக்கு உதிரும், கண்டிப்பாக உதிரும் போது நம்மளுக்கு அது காற்றுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளாக ஆரம்பிக்கும். அது மேலேயே அவங்களுடைய ஷர்ட்ஸு, அவங்களோட காதுக்கு பின்னாடி இந்த மாதிரி, இல்லை நைட்டு படுத்துங்கிறாங்க அப்படின்னா பில்லோஸில் தான் வந்து அது உதிர ஆரம்பிக்கும். உதிரும் போது அவங்க திரும்பி திரும்பி ஏதாவது படுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து சின்ன சின்ன துகள்களாக இருந்துச்சுன்னா அது மூக்குக்குள்ளே போகிறதுக்கு, நம்ம ஏர் மூலமாக நம்மளுக்கு மூக்குக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உதிர்ற டஸ்ட் மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதிர ஆரம்பிக்கும். சாதாரணமாக உதிராது, ஜாஸ்தியாகவே டஸ்ட் மாதிரி அப்படி கொட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு வந்து மூக்குக்குள்ளே இன்ஹேல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸு அந்த மாதிரி ஏதாவது நிறையா ஏற்படுத்துறதுக்கு அது க்ரானிக்காக போக போக லங்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுவும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தலையில் வந்து பொடுகு மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து சாதாரண டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, அந்த பொடுகு வந்து கழுத்துக்கு கீழே லைட்டாக வந்து அந்த முடி வந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் முடி இருக்கோ அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப விகரஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காதுக்கு பின்னாடி அந்த மடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு கோடு மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகி அது ஒரு சில பேர்த்துக்கு வெடிப்பு மாதிரி கூட விட ஆரம்பிச்சிடும். அங்கே ஃபுல்லாக பட்டையாக வந்து தலையில் வந்து நம்மளுக்கு எப்படி டேண்ட்ரஃப் வந்து மெழுகு போர்த்தின மாதிரி இருக்கும், அதே மாதிரி காதுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு மெழுகு போர்த்தின மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சொரியாசிஸ் வந்துட்டு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும், டேண்ட்ரஃபை தாண்டி வந்துட்டு கீழே ஸ்கேல்பியும் தாண்டி ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சிவியர் கண்டிஷன்ஸில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் மேம், என்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்? ஓகே, இப்போது ஃபஸ்ட் தலையில் பொடுகு மாதிரி வந்து அது வந்து காதுக்கு பின்னாடி அது மாதிரிலாம் படர்ந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரி போட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அம்மை கொப்பளம் மாதிரி வரும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அம்மன்னு சொல்லிட்டு தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டு சரி கொஞ்சம் கூலண்ட்டாகவே மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, இல்லாட்டி வீட்லேயே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் அது வந்து என்னாகும், அம்மை கொப்பளம் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அது வந்து கட்டேட் சொல்லுவோம், நம்ம கட்டே டைப் ஆஃப் சோரியாசஸ்ன்னு சொல்லுவோம், அம்மை கொப்பளம் மாதிரி வெடிச்சு வந்துட்டு அது என்னாகும் அப்படின்னா அந்த நீரெல்லாம் வெளியே வந்தோடனே கொஞ்சம் அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றுருவாங்க.
ஆனால் என்னாகும், அது அப்படியே வந்து படை மாதிரி ரவுண்டாக அப்படியே வந்து அந்த சர்க்கம்ஃப்ரன்ஸ் வந்து நல்லா என்லாஜ் ஆக ஆரம்பிக்கும். என்லாஜ் ஆக ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேச்சஸ் மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு சொல்லணுன்னா அந்த மீன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி மேலே வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு அடர்த்தியாக ஒரு படர ஆரம்பிக்கும். அது என்னாகும் அப்படின்னா நம்ம அரிப்பு வந்து உண்டு பண்ணும். அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, நம்மளுக்கு பிளட்டில் வந்து ஹிஸ்டமின் செக்ரீஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இட்சிங் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இட்சிங் வரும்போது அது சொரிஞ்சு விடுவாங்க, சொரியும் போது அது அப்படியே தூள் தூளாக அப்படியே உதிர ஆரம்பிக்கும். உதிர்ந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு பாயிண்ட் ப்ளீடிங் மாதிரி வர ஆரம்பிக்கும். ப்ளீடிங் வந்து ரொம்ப ஆகாது, ஒரு மாதிரி பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு டாட் வச்ச மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிளட் ஸ்பாட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்படியே சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக ஃபார்ம் ஆகி என்னாகும் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃப்ரன்ஸ் சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த சர்க்கம்ஃப்ரன்ஸ் வந்து அப்படியே பெருசாகிட்டே வரும். இது வந்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக வரும், நம்மளுக்கு முட்டுகளில் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து மூட்டுகளில் தான் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். மூட்டுகளில் வந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு சாதாரணமாக மூட்டுகளில் வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னாவே சீக்கிரம் ஆறாது, மற்ற இடங்களில் வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ மூட்டுகளில் வந்து சொரியாசிஸ் வரும்போது கொஞ்சம் அது எல்லாமே மறையிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி கையிலலாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும், காலில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கையில் வந்து ஒரு 10 days நம்மளுக்கு அந்த பேச்சஸ்லாம் போக ஆரம்பிச்சிது அப்படின்னா காலில் போகும்போது ஒரு 15 days டைம் எடுத்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா பேசிக்காக வந்து நம்மளுக்கு சர்க்குலேஷன் வந்து காலில் இருக்கப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வந்து மேலே பிளட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கட்டட் சோரியாசிஸ் தான் வந்து பெருசாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிது, ரொம்ப படைப்படையாக நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிது அப்படின்னா அது வந்து பிளேக் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பிளேக் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து உதிர ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் இந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு அப்படின்னா அது பிளேக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளேக் தான் வந்து ரொம்ப சிவியராக உடம்பு ஃபுல்லாக மூடுற அளவுக்கு சில பேர்த்துக்கெலாம் சோரியாசிஸ் இருக்கும். அதுதான் வந்து எரித்ரோடமிக் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேக் ஃபார்மேஷன் சோரியாசிஸ் தான் வந்து ஜாஸ்தியாக ஆகி சின்ன சின்னதாக வந்து செதில் மாதிரி உதிராமல் அவங்களுக்கு வந்து பட்டை பட்டையாக தோல் போர்த்துன மாதிரி ஒரு ஷீட் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். நம்ம டைப்ஸ் ஆஃப் சோரியாசிஸ் பற்றி பேசும்போது ஒரு சில சோரியாசிஸ் ஸ்கின் பீல் ஆகிட்டு கூட வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ அதை பற்றி கண்டினியூஸாக பேசலாம் மேம். மற்றபடி நெயிலில் கூட சோரியாசிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, அதை பற்றியும் பேசலாம். ஓகே, இப்போது அதுக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வேர்க்கிற ஏரியாஸில் நம்மளுக்கு அக்கில்ல தொடை இடுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு மார்பகங்களுக்கு அந்த கீழ்ப்பகுதியில் அதனுடைய நடுப்பகுதிகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அங்கேயும் வந்து நம்மளுக்கு வேர்த்து வேர்த்து நம்மளுக்கு சில பேர்த்துக்கு சோரியாசிஸ் பிரச்சனை மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து செதில் செதிலாக உதிர ஆரம்பிக்கும். அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வர்ஸ் சோரியாசிஸ் ஒரு டைப்பு, இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்கும், அதுவும் வந்து சில பேர் லேடிஸ்லாம் வந்து நல்லா டைட்டாக வந்து பிரேசியர்ஸ் இன்னர்வியர்ஸ்லாம் போடுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து வேர்க்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து படை மாதிரி தோண ஆரம்பிக்கும், அந்த இடத்துல இச்சிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் தான், நம்ம கரெக்டாக அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் சோரியாசஸ் வந்து என்னென்னா பஸ்டுலா சோரியாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே எக்ஸாக்டாக வந்து அம்மா கொப்பளம் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பேச்சஸ் ஆஃப் ஃபார்ம் பேச்சஸும் இருக்கும், அவங்களுக்கு அந்த பஸ்டியூல்ஸும் இருக்கும். அவங்களுக்கு உள்ளே வந்து நீர் கோர்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். அந்த நீர் வந்து வெளியே வெடிச்சு வந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, அது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து நிறைய அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நீர் வெடிச்சு வந்தது அப்படின்னா அந்த பக்கத்தில் அட்ஜஸ்டா பக்கத்தில் இடத்துலலாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சோரியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு நெயிலெலாம் வந்து சோரியாசிஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு உடம்புல வந்து எந்த பேச்சஸும் இருக்காது, தலையிலையும் டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன்ஸு, தலையில் ஸ்கேல்ப்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் நகை மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நகமும் சொத்தை ஆகிட்டே வரும். அந்த நகம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நடுவில் வந்து குழி பதிச்ச மாதிரி அப்படியே ஊசி வச்சு நம்ம குத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும், பள்ளம் விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு பிளாக் கலர் ஃபார்மேஷன்லேயோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ ஒரு மாதிரி ஒரு அடர்த்தியாக ஒரு இதை வந்து நம்மளுக்கு அது மேலே வந்து நம்ம பதிச்சு வச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து நெயில் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே இர்ரெகுலர் ஷேப்பில் அப்படியே கோடு கோடாக வரி வரியாக விழுந்து ஒரு மாதிரி நெயில் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த நெயில் பட்டு வந்து ரொம்ப பெருசாக தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. இன்னொரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டோம்னா ஸ்பூன் ஷேப்பில் நெயில்ஸ் வந்து அப்படியே வளைஞ்சு போக ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வந்து நெயில் சோரியாசிஸ் வந்து இருக்கும். இன்னொரு ஒரு டைப்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பால்மார் சோரியாசிஸ் இல்லாட்டி பிளான்டார் சோரியாசிஸ், ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் வர ஆரம்பிக்கும்.
கையில் மட்டும் உள்ளங்கால்லையும் உள்ளங்கைகள்லையும் வர ஆரம்பிக்கும், வேறு எங்கேயும் இருக்காது அவங்களுக்கு. உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து படை மாதிரி, அவங்களுக்கு அதே மாதிரி தான் தோல் உரியும், ஸ்கின் எல்லாமே பீல் ஆகி ரொம்ப தோல் உரிய ஆரம்பிக்கும். கை கலர் வந்து வேறு மாதிரி ஆயிரும், பிளாக் கலரில் இல்லாட்டி ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். தோல் உறிஞ்சு உறிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு, நல்ல கிராக்ஸ் மாதிரி நல்ல பெரிய வெடிப்பாகவே விழுக ஆரம்பிக்கும், பெரும் வெடிப்பாகவே இருக்கும். சாதாரணமாக பித்த வெடிப்பு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன கிராக்ஸாக நம்மளுக்கு காலில் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கால் ஃபுல்லாகவே அப்படியே அந்த கால் விரல் பக்கம் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பின்னாடி அந்த ஆங்கிள் வரைக்கும் நம்மளுக்கு அப்படி இவ்வளோ பெரிய வெடிப்புகளே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வெடிப்பு பிளவை மாதிரி விழுந்து அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். நடந்து போனாங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக ஒரு ஒயிட் டைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த பிளட் ஸ்பாட் அப்படியே வந்து டைல்ஸ்ல எல்லாம் பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த கையிலையும் கால்லையும் வர சொரியாசஸ். இது வந்து பால்மார் பிளான்டா சொரியாசஸ் சொல்லுவாங்க, இது வெடிப்போடு சேர்ந்துருக்கும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்குலாம் இதெல்லாமே வந்து ஒரே மாதத்தில் அந்த வெடிப்புகள் எல்லாமே க்யூர் ஆகி நிறைய பேஷண்ட் அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் சொரியாசஸ் அப்படின்றப்போ வந்து நம்ம 4 தலைமுறையாக வந்து நம்மளுடைய மருத்துவமனை வந்து மருத்துவம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக அந்த சொரியாசஸ் நோய்க்கு எல்லாமே வந்து நிரந்தர தீர்வு வந்து இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனையில் நல்ல மூலிகைகள் இருக்குது, நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, எந்த விதமான ரசாயன சேர்ப்புகளும் இருக்காது. இப்போ எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டோன்னா 14 இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில். பெங்களூரில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி எல்லா மருத்துவமனையிலையும் வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஎன்ஒய்எஸ் படித்த டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. எல்லா மருத்துவமனையிலும் ஒரே மாதிரியான மருந்துகள் தான் கிடைக்கும். எல்லா மருந்துகளும் வந்து நல்லா நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு எளிதில் வந்து தீர்க்கக்கூடிய மருந்துகள், நல்ல மருந்துகள் இருக்குது.